அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தம் இல்லம் வசந்தி சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ருட்டீனாக செய்கிற வேலை தாங்க. டியூஸ்டே இல்லையா, இன்னைக்கு பூஜை வேலை நிறைய இருக்கு. எப்பவுமே திங்கக்கிழமை பூஜை சாமான்லாம் விளக்கிடுவேன். ஆனால் நேற்று கொஞ்சம் வீடெல்லாம் கிளீனிங் பண்ணுறதுனால பூஜை சாமான் தொலைக்கலை. அதை இப்போ தான் எல்லாம் விளக்கி நான் எல்லா வேலையும் செய்யணும். அது இல்லாமல் துளசி மாடத்துக்கும் நான் எப்படி பூஜை பண்ணுறேன்னு காட்டுறேன் வாங்க. காலைல வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்துதான் நம்ம பூஜா ரூம் வேலையை தான் பார்க்கணும். அது பாருங்கள், தவக்கலையை பாருங்கள் எங்கே வந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே எதிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குது. அது எப்படி திறந்தாலும் உள்ளே வந்துடுது. எடுத்து போட்டாலும் நம்ம ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கோம் வெளியே. அங்கே பாருங்கள், அப்போ கூட அதுங்க உள்ளே வந்துடுது. பாருங்க வெளியே எத்தனை மேயுது பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மாடம் வச்சு வழங்கினா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா துளசி மாடம் வச்ச வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்பாராத துர்மரணம், பிணிகள், வறுமை என்பது இருக்காது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துளசி மாடத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றுவேன். பால் நிறைய ஊற்றக்கூடாதுங்க, எறும்பு வந்துடும். கொஞ்சமாக ஊற்றுனா போதும். துளசி மாடம் இருக்கிற வீட்டில் சகல செல்வமும் நிறைஞ்சிருக்கோங்க. இங்கே என்ன கல் வச்சு வணங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோடய குலதெய்வம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு மாதம் மாதம் போக முடியாது இல்லையா, அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி குலதெய்வம் வச்சு வழிபடுறோம். அதுதாங்க நம்ம இதுமாரி வாரத்தில் ஒரு நாள் பால் அபிஷேகம் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி குலதெய்வம் இருந்தால் பண்ணுங்கள். துளசி மாதாவையும் வழிபடுங்க, ரொம்ப நல்லது. மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பாசை படிஞ்சிச்சு பாருங்கள் சைடெல்லாம். மழை நின்னா தான் க்ளீன் பண்ணணும். இப்போ மழை லைட்டாக தூரிட்டு தான் இருக்கு. துளசி மாதா வணங்குற வீட்டில் எம பயம் இருக்காதுங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து துளசி என்ன கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கிருஷ்ணரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். துளசி மாடத்துக்கு நீர் ஊற்றும்போது கிருஷ்ணார்ப்பணம் 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 மூணு தடவை சொல்லிக்கிட்டே ஊற்றுனாங்க. இதுக்குள்ளே துளசி தாயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்கு அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இன்றைக்கி நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழைப்பழம்லாம் வாங்கலை. இன்றைக்கி வந்து நான் அவல் பாயாசம் செஞ்சிட்டேன். அவல் போட்டு வேக வச்சு பால் பாயசம் செஞ்சிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் இது தான். நான் யூசன் த்ரோ கப்பு வாங்கி வச்சுருப்பேன், அதேமாதிரி யூசன் த்ரோ பிளேட்டும் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா சாமிக்கு இதுமாரி நம்ம டக்குன்னு எதுவுமே இல்லைன்னா வச்சிடலாம். ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்னால் நம்ம யூஸ் பண்ணாத வச்சுருப்போம். நான் எல்லா சாமிக்குமே வைக்க போகிறதுனால மொத்தம் 6 கப். நான் வச்சுருக்க கலசத்தில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். பொட்டலாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பாதி ஊற்றினா போதும், ஏன்னா மேலே தேங்காய் வைக்கணும், அதனால் நிறைய ஊற்ற வேணாம். அப்புறம் பார்த்தீங்கனா எலுமிச்சைப்பழம் ஒன்று போடுவேன். அதில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு, 5 ரூபா காயின் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காரண்டு, ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ தேங்காய்க்கு ஃபுல்லாக சந்தனம் பூசி பட்டை வச்சு நான் வச்சுருவேன். ஈஸ்வரனை இப்படி தான் நான் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சந்தனமும் கொஞ்சம் போடுறேன். இப்படி தான் நம்ம வைக்கணும். மற்றவங்க எப்படி வைக்கிறாங்க தெரியல, நான் ஆனால் இப்படி தான் வச்சுருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அது பாருங்கள் பாயாசம் வச்சு படைச்சிட்டேன். இன்றைக்கி நான் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வாங்கலை. பாயாசம் வச்சுட்டேன். நான் செஞ்ச நெய் தீபம் இது. நம்ம செஞ்ச நெய் தீபம் வச்சு கும்பிட்றது அது ஒரு நமக்கு சந்தோஷம்தான். நானே வீட்டில் செஞ்சது. அந்த வீடியோ இருக்குது, வேணா போய் பாருங்கள். அப்படியே உள்ளே வரும். சிலிண்டர் இப்போ தான் வந்தது, அதனால் வாங்கி வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. மேலே வந்து மாயில தோரணை கட்டணுங்க. எப்போவுமே மாயில வந்து காஞ்சால் கூட காஞ்சி போகும் தவிர அழுகி போகாது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி ஏகாதசின்றதுனால தேய்பிரிய கிருஷ்ணருக்கும் தனியாக வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இதுவும் நான் செஞ்சது தான். நம்ம செஞ்ச விளக்கு ஏற்றும் சந்தோஷம்தான். 3 ஸ்டெப்புக்குமே நான் பிரசாதம் வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே ஈஸ்வரனுக்கும் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமை எலுமிச்சைப்பழம் சுற்றி போடுவேங்க. அதேமாரி சண்டேலேயும் வந்து கொட்டாங்குச்சியில் உப்புலாம் வச்சு சுற்றி போடுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. நான் காலையே சமையலில் முடிச்சிட்டேன். காக்காவுக்கு பாருங்கள் தயிரில் கொஞ்சம் எள்ளு போட்டு தினமும் சாதம் வைப்பேன் வச்சுட்டேன். காக்கா பாருங்கள் எப்படி வருது. செவரெல்லாம் நல்லா பாசி பிடிச்சி போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
வீடே ஒரே புகையா இருக்கு. ஏன்னா நான் வந்து சாம்பிராணி போட்டிருக்கேன் இல்லையா, அதனால புகையா இருக்கு. வேற ஒன்றும் இல்லாத டல்டா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.